மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் 12 இன் பெஸ்ட் டென்டல் காலேஜ் இன் நேஷனல் சவுத் பை IARF. வணக்கம் சந்தோஷ். வணக்கம் ஸ்வாதிஷ்டா. ஹாய், கரெக்டா சொல்லிட்டேன். இப்போ ஓகே. ஸோ வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ தான் உங்களோட சாங் பார்த்தேன். பார்க்கறதுக்கு லைக் கேட்கறதுக்கே வந்து சாங் வந்து அவ்வளோ சூதிங்காக இருக்கு. ஒரு மாதிரி ஒரு ஒரு மோடில் இருக்கு சாங்கு. ஸோ நீங்கள் வந்து சார்பேட்டா பரம்பரை படத்தில் உங்களை வேற மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக ஒரு லவ்வர் பாயா இதில் வந்து பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? லைக் இந்த ஒரு கான்செப்ட் சொல்றப்போ நீங்க என்ன நினைச்சீங்க? ஆக்சுவலா நல்லா இருந்தது எனக்கு. கதை திரைக்கதை வசனம் இயக்கம், அதுக்கப்புறம் பயமா இருக்கு படத்துல. சில படத்துல வந்து சீக்வன்சஸ் இருந்திருக்கு. ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற சீக்வன்ஸும் அந்த அனுபவம் வந்து அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப லைக் இன்டென்ஸ் கேரக்டராகவும் ரொம்ப ரிஜிடான கேரக்டர்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சது. சார்பேட்டாலையும் லைக் அவங்க பிளான் பண்ணாங்க, பட் ஆனால் ரொம்ப அதிகமாயிடும் அப்படின்ற விஷயத்துக்காக சரி என்னோட தனி ட்ராக்கா ஒரு பேச்சுலராகவே அப்படியே ஆக்கிட்டாங்க. ஒரு ஃபைட்டர், ஹார்ட் கோர் ஃபைட்டர். அது பேர் கொடுக்க விட்டாங்க. எல்லாம் நிறைய ஆகிட்டு இருக்கோம். கலைக்கும் பேர் இருக்காங்க, இவருக்கும் கபிலனுக்கும் பேர் இருக்காங்க. ஸோ ஆர்யாவுக்கு அது மாதிரி பண்ணி தான் நிறைய ஆகிட்டு இருக்கோம். ஒரு சீரியல் மாதிரி ஆகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அது பண்ணலை. பட் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, உனக்கு சில விஷயம்லாம் ஒத்துப்போவோம், நீ சாக்லேட் பாயும் பண்ணலாம், வில்லனாகவும் பண்ணலாம், லீடாகவும் பண்ணலாம், நிறைய விஷயம் பாவமாகவும் லைக்னா ஓமை கடவுளில் அந்த கன்வின்சிங்கான ஒரு கேரக்டராகவும் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய பண்ணும்போது நான் யோசித்தேன், சரி நம்மளை நிறைய விதத்தில் பார்த்துட்டாங்க, இந்த சைடும் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? லைக் அவர் ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன வருது? இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்பம் சாங்ஸ் வந்து ட்ரெண்டாக இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு 1 week பிஃபோர் தான் வந்து ரக்ஷனோட ஒரு சாங் எனக்கு ரிலீஸ் ஆகிருந்தது. அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டான்ஸ் நம்பர் அண்ட் ஒரு செட் பேஸ்டு சாங். ஸோ இது கான்ட்ராஸ்டாக இருக்கும். இது வந்து நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரியாலிட்டி, இது மோர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இமோஷன்ஸ் எல்லாமே. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜானர் வந்து ரொம்ப நாளாக பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இவர் சொன்னோன்னே எங்கள் பண்ணி பிடிச்சிட்டேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இருக்குது. நான் க்வெஸ்சன் கேட்குறேன், நீங்கள் வந்து அதுக்கு ஃப்ராங்காக நீங்கள் எஸ் நோ ஆர் என்னன்றதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சின்ன வயசில் இந்த ஃபேன்சி ஸ்டோரு, பெட்டி கடை, இந்த மாதிரி இடத்துல அதாவது திருடி இருக்கீங்களா? ஸோ என்ன திருடி இருக்கீங்க? மேக்ஸிமம் இந்த பென்சில் ஒரு ஃபேன்சியாக இருக்கும்ல, அது மாதிரி அந்த 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 பென்சில் போற ரப்பர் அந்த மாதிரி சின்ன சின்ன தெரியல. அப்போ சின்னதா பெருசா தெரியல, இப்ப பார்த்தா சின்னதா அம்மாவுக்கு தெரியும். நான் சொல்லிடுவேன், அம்மா கிட்ட சொல்லிடுவேன். இது பண்ணிட்டு அம்மா கிட்ட அம்மா போய் காசு கொடுத்துருவாங்களா தெரியல, பட் அண்ணா சொல்லிருக்கேன். ஓகே. சோ நீங்க? நான் வந்து என்னோட ஸ்கூல்ல எதிர்க்கவே வந்து நிறைய ஸ்டேஷனரி ஷாப்ஸ் இருக்கும். சோ அங்க வந்து மம்மி டாடின்னு ஒரு ஷாப் இருக்கும். அங்க வந்து எல்லாம் நல்ல ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம், ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். சோ அப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு நாங்கள் ஒரு கரெக்டாக ஒரு 8:00 டைம் உள்ளே போனால் ஃபுல் நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அங்கே யார் என்ன எடுத்தாலும் தெரியாது. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுட்டு பில் போடும்போது அதை அப்படியே நாங்கள் எடுத்துருவோம். அது ஒரு சில சில நேரத்துல வந்து திருடணும் திருட மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் நடுவுல நான் பாத்தியா என்ன எடுத்தேன் அப்படின்னு காட்டுறதுக்காக வச்சுக்கலாமா நம்ம? ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வரலன்னு யாராவது டீஸ் பண்ணியிருக்காங்களா சின்ன வயசுல? அந்த மாதிரி சின்ன வயசுலயா? சின்ன வயசுல படிப்பு தான் வரலன்னு டீஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு சினிமா தான் லைக்னு ஹெட் மாஸ்டரே சொல்லிட்டாரு. ஸோ அதனால அவரே எனக்கு ரேங்க் கொடுத்ததால அப்படியே வந்தாச்சு. எனக்கு வந்து போட்டோ ஷூட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் எனக்கு யூஸ்வலாகவே கேமரா வச்சு நான் ரொம்ப வைடாக தான் ஸ்மைல் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டேர் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி போல்டு லுக்லாம் கொடுக்கவே வராது. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர் சொல்லியிருக்காங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்கீங்க, ஃபோட்டோவில் வந்து சில ஆங்கிள்ஸ்லாம் இருக்குது, சில ப்ரொஃபைல்லாம் இருக்குது, கொஞ்சம் வந்து முறைக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். பட் தட் வாஸ் நாட் அது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவங்க சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. யாராவது ஃபோனில் வந்து அவங்களோட மெசேஜ் இல்லை பிக்ஸ்லாம் வந்து உளவு பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் ஃபோன் எடுத்து என்ன மாதிரி யாராவது ஃபோன் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து என்ன மெசேஜ் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களா அவங்க ஃபோன் எடுத்து?
ஒரு குரூப் இருக்கு, எல்லா பசங்களுக்குமே வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்கும், அது வந்து ரொம்ப பிரைவேட், அதை மட்டும் நமக்கு தொட்டுட்டோம்னா அவ்வளவுதான். ஆனா அது பாக்குறதுதான் எனக்கு ஒரு இது. சோ அந்த மாதிரி என் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் தம்பி, உங்க போன் எல்லாம் எடுத்துருவோம். ஏதாவது சிறப்பாக சம்பவம் எல்லாம் பண்ணுங்க. நிறைய பாத்துங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, நாங்களே புடிச்சுக்கிறோம். யாராவது பொண்ணை வந்து ஸ்கூல்ல அட்மயர் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஒரு பொண்ணுக்காக ஒரு ஸ்கூலே போய் சேர்ந்துருக்கேன் நான். இது வச்சு அடுத்த கான்செப்ட் ரெடி பண்ணிடலாம். மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த விஷயம் சொல்லாம, டேய் அங்க வேணாம்டா, வேற ஸ்கூல் வேணாம், இங்க நல்லா இருக்கான், இங்க எல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவனை போய் சொல்லி அவனே அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். ரெண்டு பேரும் ஒரு பொண்ணுக்காக வேற ஸ்கூல், நான் அந்த பொண்ணுக்காக சேர்ந்தேன். ஓகே, இவனை ஏதோ போய் சொல்லி என் கூட இருக்கணும் யாராவது தெரிஞ்சவன் சொல்லி அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். சம ஃப்ரெண்டிங்க, அந்த பொண்ணு கூட இல்ல, உங்க ஃப்ரெண்ட் தான் சவ. ஆனா இது வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட நான் பேசினதே கிடையாது. இதுதான் சோ சீனியர், ஒன் சைடு லவ், ஒன் சைடு லவ். ஓகே, நீங்க ஏதாவது பையனை வந்து ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ அட்மயர் பண்ணிருக்கீங்க? நிறைய, நான் இப்பவும் பண்ணுவேன், இப்பயும் சைட் அடிப்பேன். சைட் அடி இது பிரச்சனை, அட்மயர்ச்சா இவங்க சமப்போ அப்படின்ற? ஆ, நிறைய நிறைய பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட்ல வந்து தெரிஞ்ச ஃபேமிலியில தெரிஞ்சவங்க தான். நம்மளுக்கு எங்க வெளில எல்லாம் போய் பாக்குற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல எங்க அக்கா லவ் பண்ணி மாட்டினதால எனக்கு பயம், லவ்னாலே அப்பா சம்மடி வச்சிருக்காரு எங்க அக்காவை, அதனால எனக்கு பயம், லவ்னாலே பயம், ஓடிடுவேன். எனக்கு ஸ்கூல்லயே ப்ரொபோசல் லவ் லெட்டர் தூது எல்லாம் வருவாங்க, சோ நான் பயம், ஓடிடுவேன். ஸ்கூல்லயே லவ் லெட்டர் உங்களுக்கு வந்துருக்கு? வாவ், அதனால எனக்கு பயம், லவ் சைடே போனதில்ல. அதுக்கப்புறம் அந்த ஃபீல் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வரும்ல, இந்த டீன் என்டர் ஆன பிறகு, சோ அது மாதிரி ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் இப்போ கலைநாய குழந்தை பத்து ஜாலியா இருக்காங்க. நான் அப்பயே நான் என்ன டென்த் லெவன்த்தோ ஏதோ படிச்சுட்டு இருந்தேன், அப்ப நான் வீட்டுல போய் அம்மா நான் கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன் அப்படின்னு, அது ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, உங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம், எல்லாத்தையும் விட்டு உனக்காக வருவேன் அப்படின்னு ஒரு எங்கேயோ ஒரு கனவு எல்லாம் கட்டி அப்படி எல்லாம் வாழ்ந்துட்டேன். வீடு எல்லாம் கட்டி அதெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த கூத்து எல்லாத்து ஒரு முடி எடுத்து பர்ஸ்ல எல்லாம் வச்சு அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் அது லவ் இல்ல, அது ஒரு க்ரஷ். ஓகே, இட் வாஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ல, என்னோட சீனியர் பையன், ஒரு பயங்கரமான ஒரு க்ரஷ் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே அத போயிடுச்சு. இப்போ வந்து அவன் பாக்கிறதுக்கு கன்றா கல்யாணம் ஆகி ஹி பிகேம் சோ ஃபேட், கல்யாணம் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒருத்த மாதிரி எனக்கு க்ரஷ் இருந்தது. என்னைய நான் திட்டிக்கிட்டேன். அப்ப வந்து அவர் வந்து ஒரு சாக்லேட் பாயா இருந்தாரு, இப்ப ஃபேமிலி சொல்லிருக்கேன், வந்து ஃபேமிலி பாய் ஆயிட்டாரு. ஆமா, இப்ப ஃபேமிலி மேன் ஆயிட்டாரு. நீங்க பாக்குறப்ப என்ன மாதிரி தாட் உங்களுக்கு இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் அவர் ரொம்ப நாள் நான் ஷாக் ஆயிட்டேன், ஃபேஸ்புக்லதான் பார்த்தேன், பயங்கர ஷாக் ஆயிட்டேன். அவருக்கும் தெரியும், அப்போ எனக்கு வந்து அந்த பையன் மேல க்ரஷ் இருக்குன்னு தெரியும். ஸ்கூல்லே கலாய்ச்சிட்டு இருந்தது எங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு, ஏன் மானத்தங்கெல்லாம் போய் வாங்கினேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால ஸ்கூலுக்கே தெரியும் இன்னொரு விஷயம், அவருக்கும் தெரியும், அதனால பிரச்சனை பிரச்சனை இல்லை. ஓகே டன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஹீரோயினா வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஹீரோ கூட சேர்ந்து நடிக்கணும்னு எனக்கு ஒரு ட்ரீமே இருக்குங்க அப்படின்னா யாரும் அப்படி பார்த்தா, இப்போ ஐவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் மை கரியர், இப்போ தெலுங்குல ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன், வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். இப்போ தமிழ்ல இன்னொரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணதுனால எல்லா ஹீரோஸோடையும் பேர் பண்ணணும்னு ஆசை இருக்கு. சிவகார்த்திகேயன் இஸ் மை ஃபேவரட், ஏன்னா அவர் இப்போது காமெடியாக பண்ணிகிட்டு இருந்தார், காமெடி ரோல்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தார் ஒரு பேட்டர்னில். இப்போ ஹீ இஸ் பிரேக்கிங் இட் அண்ட் ஹீ இஸ் டூயிங் அதர் ப்ராஜெக்ட்ஸ் இல்லையா, ஸோ அந்த மாதிரியாக. ஸோ அதனால எனக்கு யூனோ ஐ லைக் ஹிஸ் ஒர்க், அவருடைய பாடி ஆஃப் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் விஜய் டிவிலேருந்தே எனக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும், ஸோ அவரோட நடிக்கணும்னு ஆசை இருக்குது. விஜய் சேதுபதி அகைன், அவர் ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்
யூனோ ஆர்டிஸ்ட், அவரோடையும் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய எல்லா எல்லா ஹீரோஸோடும் பேர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ நேரம் மூணு பேர் உட்காந்து ரொம்ப பொறுமையாக செம்மையாக எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்தீங்க. உங்களோட ஆல்பம் சாங் வந்து ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் கொடுக்கணும்னு சொல்லி சினிமா விடன் சார்பாக உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ தேங்க்யூ. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை, ரேங்க் நம்பர் 12 இன் பெஸ்ட் டென்டல் காலேஜ் இன் நேஷனல் சவுத் பை IARF.